கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் டிஆர்பி எல்லாருமே வந்து ரெகுலராக அப்டேட் கேட்டுகிட்டே இருந்தாங்க எப்போ எக்ஸாம் இல்லைன்னு. இதுக்கப்புறம் வந்து கெஸ்ட் லெக்சரர்ஸ் டிஆர்பிக்கான அவங்களுக்கு வந்து ஆன்லைன் போர்ட்டல் ஓப்பன் ஆனிச்சு. இப்போ வந்து எல்லாருமே கேட்குறதுக்கான மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா, கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் 4000 வேகன்சிஸ், அவங்களுக்கு வந்து எக்ஸாம் எப்போ நடத்துவாங்க இது ஒன்று. இது வழக்கமாக வந்து எப்போயுமே டிஆர்பி வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க, ஒரு ஆனுவல் பிளானர் ஒன்று கொடுப்பாங்க ஒவ்வொரு வருஷம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ அந்த வருஷம் எண்டில் இப்போ 2023க்கு அவங்க கொடுக்க போகிற அப்டேட்டு, அவங்க கால் ஃபர் பண்ண போகிற போஸ்டிங் டீட்டெயில்ஸ், இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 பெரிய நன்றி. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கிறவங்களுக்கும் ரொம்ப நன்றி. ஸோ எல்லாருக்குமே இதை நான் சொல்லி ஆகணும், எங்கள் நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் நிறைய பேர் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்னால தான் நாங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சீக்கிரம் பண்ணுற மாதிரி இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு சிஎஸ் பொன் கார்த்திகன் சேனல். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனில் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். ஏற்கனவே டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஆனுவல் ரெக்ரூட்மெண்ட் பிளானர் 2023 அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷத்துக்கான ஆனுவல் ஸ்கெடியூல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எப்படின்னா, இந்த வருஷத்துக்கு 2023 வருஷம் முழுக்க என்னென்ன போஸ்டிங் கால்ஃபர் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு உத்தேசமான டேட்டு, அதுக்கான டைம் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ நேம் ஆஃப் த போஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ் இன் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அண்ட் காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன். ஸோ இதோட கால்ஃபர் எப்போ நோட்டிஃபிகேஷன் வெளியில் வரும் அப்படின்னா, டென்டேட்டிவ் மந்த் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் ஜான்வரி 2023. ஜனவரிக்குன்னு ஒரு 4 நாள் தான் இருக்குது. அதே மாதிரி நம்பர் ஆஃப் வேகன்சி பார்த்தீங்கன்னா 4000 வேகன்சிஸ் பண்ணுறேன். இது ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து இது சொல்லியிருந்தோம். அதுக்கான ஜியோ ரிலேட்டடான விஷயம்லாம் இந்த சேனலுக்கு இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அது நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். அது மாதிரி எத்தனை காலேஜஸ் இருக்குது, எவ்வளோ வந்து அதுக்கான டீட்டெயில் இன்ஃபர்மேஷன், அது கெஸ்ட் லெக்சர்ஸ்க்கான என்ன ஆஃபர் ஸ்பெஷல் ஆஃபராக சொல்லி வச்சுருக்காங்க, அது மார்க் எப்படி நடக்கும், இன்டர்வியூ எந்தெந்த டைப்பில் அதை பண்ணுவாங்க, எக்ஸாம் டைப்பு வந்து அது எப்படிலாம் கொடுப்பாங்க, சிலபஸ் அதுக்கு வந்து எந்தெந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத டென்டேட்டிவாக கொடுத்த கவர்மெண்ட் ஆர்டர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு இந்த வீடியோ கீழே நான் போட்டிருக்கேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் பார்க்கலாம். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வர ஜான்வரி 2023 கால்ஃபர் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் வேகன்சி மொத்தம் 4000 வேகன்சி. டென்டேட்டிவாக எக்ஸாம் எப்போ நடக்கும் அப்படின்னா, ஏப்ரல் 2023 அப்போ எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இப்போ கொடுத்துருக்குற அப்டேட். அது மாதிரி பிஇஓ பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் பிஇஓ அப்படின்னு ஒரு எக்ஸாம் வந்து டிஆர்பி எப்பயுமே கால்ஃபர் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து இப்போ மறுபடியும் வந்து ஏற்கனவே கால்ஃபர் பண்ணியிருக்காங்க, இப்போ மறுபடியும் கால்ஃபர் பண்ணுறாங்க. ஃபிப்ரவரி 2023 ஃபிப்ரவரிக்கு வந்து அதுக்கான டென்டேட்டிவ் மந்தில் வந்து அவங்க கால்ஃபர் நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. அது மாதிரி நம்பர் ஆஃப் வேகன்சி பார்த்திங்கன்னா மொத்தம் 23. அதுமாதிரி டென்டேட்டிவ் மந்த் ஆஃப் எக்ஸாமினேஷன் எப்போ நடக்கும்னா, மே மந்தில் வந்து அதுக்கான எக்ஸாமினேஷன் நடக்கும் பிஇஓ எக்ஸாமுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூணாவதாக செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் எஸ்ஜிடி. ஸோ இது வந்து மார்ச் 2023 இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து அஃபிஷியலாக டிஆர்பி கால்ஃபர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. டென்டேட்டிவ் டேட்டில் வந்து இருந்து சொல்லியிருக்காங்க. அது மாதிரி மொத்த வேகன்சி பார்த்திங்கன்னா 6553, தமிழில் வந்து 6304 போஸ்ட்டு, தெலுங்கு வந்து 133 போஸ்ட்டு, கன்னடா 3, உருது 113, மொத்தம் வந்து 6553 போஸ்டிங் வந்து எஸ்ஜிடி செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ்க்கு வந்து கால்ஃபர் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இது மந்த் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து எப்போ டென்டேட்டிவ் இதுக்கான எக்ஸாம் எப்போ நடக்கும்னா, மே மந்த் 2023 அப்போ வந்து எக்ஸாம் நடக்கும். அது மாதிரி நாலாவது வந்து எப்போ சொல்லியிருக்காங்கன்னா பிடி கிரேட் டீச்சர்ஸ் கிராஜுவேட் டீச்சர்ஸ். ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ கொடுப்பாங்கன்னா ஏப்ரல் 2023. மொத்த போஸ்ட் பார்த்திங்கன்னா 3587 போஸ்ட் வந்து கால்ஃபர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இதோட உத்தேசமான எக்ஸாம் டேட்டு எது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜூன் 2023. அதுக்கடுத்தது பாலிடெக்னிக் காலேஜஸ்க்கான டிஆர்பி டேட்டெல்லாம் மறுபடியும் அந்த நோட்டிஃபிகேஷன் இருக்கணும் இருந்த போஸ்ட்டுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கான உத்தேசமான லெக்சரர்ஸ் இன் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜஸ் இதுக்கான வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போ வரும் அப்படின்னா மே 2023 அப்போ வந்து நோட்டிஃபிகேஷனும். மொத்த போஸ்ட் பார்த்திங்கன்னா 493 போஸ்டிங்கு. இதுக்கான எக்ஸாம் வந்து டென்டேட்டிவாக எப்போ நடக்கும்னா ஆகஸ்ட் 2023 நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்ஜினியர் டிஆர்பி பற்றி நம்மகிட்ட ஏற்கனவே கேட்டிருந்தாங்க. இதுக்கான வீடியோ நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம், பாலிடெக்னிக் காலேஜுக்காக இருக்கட்டும் இல்லை ஆர்ட்ஸ் அண்ட் ப்ரொஃபஸர்ஸ்க்கு டிஆர்பிக்காக இருக்கட்டும், இதெல்லாமே நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். இருந்தாலும் வந்து நீங்கள் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், ரெகுலராக இதுக்கான அப்டேட் போடுறோம். இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, எந்த குவாலிஃபிகேஷனில் இருக்கணும், இருக்கிற எல்லா எக்ஸாமுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, அது என்னென்ன டைப்புங்கிறத நம்ம ஒரு செப்பரேட்டாக ஒரு வீடியோ நாங்கள் போட்டுடுறோம். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் பார்த்திங்கன்னா இதுக்கும் வந்து எக்ஸாமினேஷன் நடக்கும். எக்ஸாமினேஷன் பேசிஸில் தான் அவங்களையும் வந்து சூஸ் பண்ணி வைப்பாங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா ஜூன் 2023 அன்னைக்கு வந்து
ஜூன் மந்தில் வந்து இதுக்கான நோட்டிஃபிகேஷன் கலெக்ட் பண்ணாங்க. மொத்த போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா 97 போஸ்ட்டு. எக்ஸாம் எப்போ நடக்கும்னா செப்டம்பர் 2023. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்காக, அதாவது கவர்மெண்ட் லா காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான நோட்டிஃபிகேஷன் டென்டேட்டிவாக பார்த்திங்கன்னா ஜூலை 2023 அப்போ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். மொத்த போஸ்டிங் பார்த்திங்கன்னா 129 போஸ்டிங்கு. எக்ஸாம் எப்போ நடக்கும் அப்படின்னா அக்டோபர் 2023. அடுத்தது பிஜிடிஆர்பி, போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ஸ். ஸோ பிஜிடிஆர்பி மறுபடியும் நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தாங்க, அதுக்கான நோட்டிஃபிகேஷன் இதில் தான் ஆகஸ்ட் 2023 இதுக்கான டென்டேட்டிவாக நோட்டிஃபிகேஷன் 2023 ஆகஸ்ட் மந்தில் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் வேகன்சி பார்த்திங்கன்னா 267 வேகன்சி. நவம்பர் 2023 அப்போ வந்து அவங்களுக்கான எக்ஸாம் நடக்கும். அதேமாதிரி டெட்டு பேப்பர் 1 and 2 எக்ஸாமும் வந்து நாங்கள் கால்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெட் 2023 பேப்பர் 1 and 2, இது ரெண்டு பேப்பரையும் வந்து நோட்டிஃபிகேஷன் எப்போ விடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா டிசம்பர் 2023 அப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் விடுறோம். போஸ்டிங் நாங்கள் இன்னும் கனெக்ட் பண்ணி சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதனால் டேட்டோ இருக்குது. ஆனால் வந்து எக்ஸாம் எப்போ நடக்கும்னா மார்ச் 2024. இதுதான் டிஆர்பியோட டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டோட ஆனுவல் பிளானர். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஜான்வரி மந்த்லேருந்து ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், ஆகஸ்ட் டிசம்பர் வரைக்குமே வந்து இது போட்டிருக்காங்க. எக்ஸாம் டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல், மே, ஜூன், ஆகஸ்ட், செப்டம்பர், ஆகஸ்ட், நவம்பர், மார்ச் 2024. ஸோ டோட்டலாக வந்து டிஆர்பி வந்து ஒரு வருஷம் ஆரம்பிக்கும் போது ஆனுவல் பிளானர்னு ஒன்று கொடுப்பாங்க. அது பேஸிஸில் தான் அந்த வருஷத்துக்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து அவங்க கால்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த டென்டேட்டிவ் டேட் அவங்க கொடுத்துருக்காங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க. இதுக்கான இது சம்மந்தமான நாங்கள் போட்ட வீடியோ எல்லாமே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்கும். அது லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாகவே வீடியோ பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எங்களால் இவ்வளோ ஸ்பீடாக வந்து எந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியாது. டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டை பொறுத்தளவு, அதாவது டிஆர்பியை பொறுத்தளவு, நாங்கள் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ண எல்லா வீடியோக்கான முக்கியமான அப்டேட் எல்லாமே கீழே வந்து நான் வீடியோஸில் போட்டிருக்கோம். அதை கிளிக் பண்ணி நீங்கள் நம்ம வீடியோ பார்க்கலாம். கீழே நம்ம வீடியோவில் ஜாயின் ஒரு பட்டன் இருக்குது. நம்ம சேனலுக்கு ஃபண்டிங் கொடுக்குறதுனாலும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபண்ட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். நிறைய பேர் நீங்கள் கொடுத்த சப்போர்ட்னால தான் எங்களால் இவ்வளோ ஸ்பீடாக எதுவும் பண்ண முடியுது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி. உங்களால் தான் எங்களால் அடுத்த விஷயத்தில் எங்களுக்கு யோசிக்க முடியுது. இன்னும் நிறைய விஷயத்தை நாங்கள் டெஃபினட்டாக உங்களுக்கு கொடுப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டூ. தேங்க்யூ. ஆனுவல் ரேம் பிளானரை பொறுத்தளவு வந்து எல்லா ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எக்ஸாம்குள்ளதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். நோட்டிஃபிகேஷனுக்கும் சேர்த்து தான். அது இல்லாமல் இது சம்மந்தமாக நம்ம ஸ்டடி மெட்டீரியல் நம்ம சேனலில் ரெகுலராக நம்ம அப்டேட் பண்ணலான்ட்ருக்கோம். அந்த ஸ்டடி மெட்டீரியலையும் வந்து நாங்கள் வெகு சீக்கிரம் வந்து அதை அனௌன்ஸ்மெண்ட் அஃபிஷியலாகவே பண்ணுறோம். அதை நீங்கள் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். பார்க்கலாம். தேங்க்யூ.